கம்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி எங்கள் படம் கட்டா குஸ்தி ரிலீஸ். அவர் தான் டைரக்டர் செல்லா. இதுக்கு முன்னாடி சிலுக்குவார்பட்டி சிங்கம் பண்ணார், இப்போது கட்டா குஸ்தி. நேற்று முந்தினேற்று ரெண்டு ஷோ நடந்தது சென்னையில். ஃப்ரெஷ் ஷோ, ஃபேமிலிஸோடு வந்தாங்க படம் பார்க்குறதுக்கு. முந்தினேற்று வந்து ஒரு 1000 பெண்கள் அவங்க குடும்பங்களோடு வந்து படம் பார்த்தாங்க. பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அந்த ரெஸ்பான்ஸ் பார்த்த உடனே ஒரு சின்ன ஆர்வம், சரி நம்ம மதுரை போயிட்டு, நம்ம மீனாட்சி கோயில் போயிட்டு, கோயில் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து மக்களோட படம் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் வந்திருக்காங்க படம் பார்க்குறதுக்கு, அவங்களோட ஃபேமிலிஸோடு வந்திருக்காங்க. சினிப்ரியா தியேட்டரில் இருக்கும் மதுரையில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஒரு 30 நிமிஷம் படம் முடிஞ்சிருக்கு. அங்கேருந்து சும்மா இது பேசுகிறதுக்காக வந்திருக்கேன், திருப்பி உள்ளே போய் பார்ப்பேன். அந்த 30 நிமிஷமே அப்படி என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த படம் வந்து முக்கியமாக எடுத்ததே வந்து பெண்களுக்காக தான். அது பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. அண்டு பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் படம் பாருங்கள், உங்களுக்கு புரியும் ஏன்னு. ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஃபீலிங் இது. ஏன்னா எதுக்காக படம் எடுத்தோமோ அது வந்து மக்கள்கிட்ட போய் அப்படி சேருது. இது காரணம் வந்து மீடியா. அண்டு அத்தனை ரிவ்யூஸும் வந்து ரெண்டு நாளாக வந்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் வந்து படம் ரிலீஸ் பண்ணியிருக்கார், ரெட் ஜெயண்ட். எனக்கு பயங்கர ரிலேஷன்ஷிப் அவங்களோட, ரொம்ப வருஷம் ரிலேஷன்ஷிப். குலினரி கூட்டம் படத்துலேருந்து இப்போது கட்டா குஸ்தி வரைக்கும் வந்து எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்கார் அண்ணா. ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அண்டு இந்த படம் வந்து பார்க்காமலே பேனர் நேம் கொடுத்தாரு, அந்த நம்பிக்கை வச்சார். அதுக்கப்புறம் தான் பேனர் நேம் கொடுத்ததுக்கப்புறம் தான் படமே பார்த்தாரு. பார்த்த உடனே நான் அவர்கிட்ட கேட்ட விஷயம், ஆனால் பேரை காப்பாற்றிட்டேன்னா அப்படின்னு. இந்த படம் கண்டிப்பாக பெருசாக மக்கள் மத்தியில் வந்து ஒரு வரவேற்பு கிடைக்கும்டா, கவலையப்படாது அப்படின்னாரு. இப்போது போகிற போக்கு பார்த்தா கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி அந்த நம்பிக்கை வச்சதுக்காக. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா வந்து சொசைட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் அப்படின்னு நான் நம்புவேன். நம்மளால் வந்து நல்ல விஷயங்கள் சொல்ல முடியுமோ இல்லையோ, என்றைக்குமே தவறான விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுவேன். அதே மாதிரி கமர்ஷியலான படம் பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும்னு என்னோடய முயற்சியாக இருக்கும். இந்த படத்தில் அந்த முயற்சி பண்ணி எடுத்திருக்கோம். அண்டு எனக்கு தெரிஞ்சு டைரக்டருக்கு தான் ரொம்ப பாராட்டுகள் வரணும். ஏன்னா அவர் தான் இந்த கதையை எழுதினார். அது வந்து சீரியஸாக அவர் வீட்டில் அவங்க ஒய்ஃப் சொல்லி எழுதினாரா இல்லை அடி வாங்கி திருந்தோம்னு சொல்லி எழுதினாரான்னு எனக்கு தெரில. பட் பயங்கர ஹியூமராக, பயங்கர காமெடியாக இந்த விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருக்காங்க. அண்டு அது வந்து படம் பார்க்குற அத்தனை ஆடியன்ஸ்க்கு வந்து என்ஜாய்மெண்ட்டோடு ஒரு ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது. மதுரை எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னோடய ஃபஸ்ட்டு படம் வெண்ணிலா கபடி குழு இங்கே தான் வந்து ஷூட் பண்ணோம். ஸோ என்னோடய மெமரிஸ் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்னமும் ரொம்ப ஸ்பெஷலான இடம் எனக்கு. குள்ளநெறி கூட்டம் ஃபுல்லாக இங்கே தான் ஷூட் பண்ணோம். அப்புறம் இடம் பொருள் லேவில் இங்கே ஷூட் பண்ணேன். நிறைய மெமரிஸ் எனக்கு வந்து மதுரையோடு இருக்குது. திருப்பியும் மதுரை வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா 13 வருஷம் ஆச்சு சினிமாவில். அண்ட் அந்த லவ்வும் அந்த அன்பும் வந்து தொடர்ந்து மக்கள் நம்மக்கிட்ட கொடுத்துட்ருக்காங்கிறது நினைக்கும்போது பயங்கர பெருமையாகவும் பயங்கர சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அண்டு மதுரை காலையில் கோயில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து ஃபஸ்ட் ஷோ பார்க்குறது எனக்கு ஃபஸ்ட் டைம். இன்னும் நிறைய வாட்டி இது பண்ணோன்னு ஆசைப்பட்றேன். அண்ட் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். தேங்க்யூ செல்லா டைரக்டர். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கட்டா குஸ்தி ரிலீஸ் ஆகுது, ரொம்ப கொஞ்சம் சவுண்ட் எனர்ஜி பயத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். கட்டா குஸ்தி ரிலீஸ் ஆகுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சினிப்ரியா தியேட்டர் வந்து மதுரையிலே ரொம்ப பாரம்பரியமான தியேட்டரு. இந்த தியேட்டரில் வந்து நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இங்கே படம் பார்க்கணும் அப்படின்னு நிறைய தடவை ஆசைப்பட்டிருக்கேன். அது என் படமாக இருக்குது அப்படின்னு என் படமாகவே அமைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக என்னென்னா படம் எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையிலான உறவு, அவங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுக்குறது, ரெண்டு பேரும் ஈக்குவல்னு சொல்கிறது, இதை தான் பேசணும்னு நினச்சோம். அதை வந்து ஒரு பிரச்சார துணி இல்லாமல் ஒரு ஜாலியாக பேசணும் அப்படின்னு அது நினச்சி எழுதும்போது அது கூட வந்து அந்த குஸ்தி அப்படின்ற விளையாட்டையும் வந்து சேர்த்துக்கிட்டோம். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக படம் பார்க்குற இப்போது படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ப்ரெஸ்ஸு ஷோவும் வந்து ரொம்ப பாசிட்டிவாக எல்லாமே அமைஞ்சுது. நீங்களும் வந்து தியேட்டரில் வந்து ஃபேமிலியோடு வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையில் வந்து கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நல்ல
அது இப்போ தொழில்நுட்பம் வந்து வளர்ச்சியில் அதையும் தடுக்க முடியாது. இருந்தாலும் தியேட்டருக்கான ரெஸ்பான்ஸ் எப்போவுமே வந்து ரசிகர்கள் வந்து குடும்பத்தோடு வந்து தியேட்டரில் வந்து பார்க்குறத வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு விஷயத்துக்கு ரெண்டு பக்கமும் இருக்குங்கிற மாதிரி தான் அது. ஆமாம், விமர்சனம் வரத்தான் செய்யும். அது வந்து நல்லதோ கெட்டதோ அதை வந்து படம் எடுக்கிறது தான் நம்ம வேலை. அதுக்கு மேலே ஒன்று சரி, நான் இன்னைக்கு இங்கே 13 வருஷமாக ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் விமர்சனங்கள் தான் சார் காரணம். நான் வந்து ஃபஸ்ட்டு நன்றி சொல்கிறது அதுக்காக தான், ப்ரெஸ்ஸுக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா என் படம் எடுத்த உடனே பார்த்து ஓப்பனிங் வந்து தியேட்டரில் கூட்டம் நின்று லைனில் டிக்கெட் வாங்கி அப்படிலாம் நான் வரல. ஒவ்வொரு படமும் நல்ல படம் சொல்லி ப்ரெஸ் எழுதும்போது அதை மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அதுக்கப்புறம் தான் தியேட்டருக்குள்ளே வந்து பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். அதனால் எனக்கு வந்து விமர்சனங்கள் ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து இம்ப்ரூவ் ஆனதே வந்து விமர்சனங்கள் படித்து படித்து தான். ஆனால் ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, நல்லது நம்ம விமர்சனம்லாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்களா சார்? இப்போ எனக்கு நடந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் எழுதும்போது கெட்டதும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து எழுதுங்க, அவ்வளோதான் எங்களோட ரெக்வஸ்ட். மற்றபடி விமர்சனங்கள் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். எல்லா படத்துக்கும் எல்லா விமர்சனமும் படிப்பேன், பாசிட்டிவோ நெகட்டிவோ அது ஏற்றுக்கிட்டு என்ன கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதா நான் ஃபீட்பேக்காக எடுப்பேன். கண்டிப்பாக சார், நான் வந்து சினிமாக்காக எனக்கு தெரிஞ்சு உழைச்சது வந்து சினிமாக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான். ஸோ இன்னமும் நிறைய உழைக்கணும். ஸோ நான் எவ்வளோ உழைச்சிருக்கணும் சினிமாக்காக அதுக்கு உண்டான பலன் எனக்கு கிடைக்குது. இப்போ இந்த 13 வருஷம் உழைச்ச பார்த்தீங்களா, அதுக்கு உண்டான பலன் இதுக்கப்புறம் தான் எனக்கு கிடைக்க போகும். ஸோ நான் ரொம்ப கிளியராக இருக்கேன். ஆனால் இவ்வளோ நாள் வந்து ட்ராவல் ஆகி நல்ல படங்கள், குளநறி கூட்டம், நீர் பறவை, வெண்ணிலா கபடி குழு, முண்டாசுப்பட்டி, ஜீவா, இன்டர்நெட் நாளை, வேலை வந்துட்டா வெள்ளக்காரன், ராட்சசன், எஃப்ஐஆர், இப்போ கட்டா குஸ்தி, இவ்வளோ படங்கள் இருக்குது என் லிஸ்ட்டில். இப்போ ஏதோ ஒரு அன்பு, ஏதோ ஒரு ரெஸ்பெக்ட் மக்கள் கொடுக்குறாங்க. அந்த ரெஸ்பெக்ட்னால தான் ப்ரொடியூசர்ஸ் எனக்கு வேலை கொடுக்குறாங்க. நான் இன்னும் வளரணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக இப்போ 13 வருஷம் கஷ்டப்பட்ட பார்த்தீங்களா, அதுக்கு உண்டால பலன் தான் வரப்போகுது. லால் சலாம் ரஜினி சாரோட நடிக்கிறேன், ராட்சசன் டைரக்டர் மறுபடியும் படம் பண்ணுறேன், ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் ஜேனலில் வரப்போகுது. இப்போ தான் எனக்கு அதுக்கு உண்டான பலன் கிடைக்குதுன்னு நான் நம்புகிறேன்.